தமிழ் மக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ன்றது ஒரு மர்மமாகவும் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாகவும் இருக்குங்க. நம்ம இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஸ்பேஸை பற்றின 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இதில் வந்துட்டு நம்மளை வேக வைக்கிற முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸில் வந்துட்டு சவுண்டு ட்ராவல் ஆகாதுங்க. அதாவது நம்ம இப்போ பேசுறது எப்படி ட்ராவல் ஆகுது, பூமியில் எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ன்ற ஒரு மீடியம் இருக்கு. அப்படின்ற ஒரு மீடியம் வந்துட்டு ஸ்பேஸில் இல்லை, எந்த மீடியமுமே இல்லை, ஜஸ்ட் பிளாங்க். ஓகேங்களா, ஸ்பேஸ்ன்றது ஆஸ்ட்ரோனாட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ் வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதாவது ரேடியோ வேவ்ஸ் கேன் ட்ராவல், அதாவது அது வந்துட்டு போகுமே தவிர சவுண்ட் வேவ்ஸ் கேனாட் ட்ராவல், அதாவது சவுண்ட் ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் இல்லை. இது வந்துட்டு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஸ்பேஸை பற்றி. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நாசாவோட ஸ்பேஸ் ரூட், அதாவது $12 மில்லியன் இந்திய மதிப்பு படி 83 கோடி கிட்ட வருதுங்க. இவ்வளோ செலவு பண்ணி அட்வான்ஸாக ரிசர்ச் பண்ணி ஸ்பேஸ் ரூட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளோ செலவு பண்ணி ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, பூமியில இருந்தானா பிரச்சனை வந்தா சால்வ் பண்ணிக்கலாம், ஸ்பேஸ்ல பண்ண முடியாது இல்லைங்க, அதனாலதான் இவ்வளவு செலவு பண்றாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சோலார் சிஸ்டம்ல இருக்கிறதே ஹாட்டஸ்ட் பிளானட் என்னன்றதுதாங்க. அதாவது நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பீங்கன்னா, மேர்குரி, அதாவது சன்னுக்கு இருக்கிறதுலே நெருக்கமா இருக்கிற பிளானட் வந்துட்டு மேர்குரிங்க, அதுதான் நினைச்சிருப்பீங்க. அது வந்துட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ஃபேக்ட் படி மார்னிங் டே டைம்ல வந்துட்டு அதுதாங்க இருக்கிறதே ஹாட்டஸ்ட், அதாவது வந்துட்டு சன் வந்துட்டு டைரக்டா படுறதால அது ஹாட்டஸ்டா இருக்கும். ஆனா அதுக்கு எந்த அட்மாஸ்பியரும் இல்லாத காரணத்தினால அதால ஹீட் வந்துட்டு தக்க வச்சுக்க முடியாது. ஸோ நைட் டைம் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா ஃப்ரீசிங்கா இருக்கும். இப்போ வந்துட்டு ஹாட்டஸ்ட் பிளானட் வந்து தியரட்டிக்கலா என்னன்னு பாத்தீங்கன்னா, வீனஸ்ங்க. அதாவது 450 to 480 degrees Celsius வரைக்கும் எப்பவுமே இருக்குங்க, அதாவது டே டைமா இருக்கட்டும் நைட் டைமா இருக்கட்டும். அதுல பாத்தீங்கன்னா திக் லேயர் ஆஃப், அதாவது ஒரு கோட்டிங் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடோட ஒன் ஆஃப் த தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீட்டை தக்க வச்சுக்கிறதுங்க. அதனால வந்துட்டு என்னன்னா, நம்ம ட்வின் பிளானட்னு தான் சொல்றோம், எர்த்துக்கு ட்வின் பிளானட் வீனஸ்னு. ஆனா கண்டிப்பா அது வந்துட்டு லைஃப் இருக்கிறது வந்துட்டு இம்பாசிபிள்ங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பூமியில உயிரினம் வாழுது, ஸ்பேஸ்ல உயிரினம் வாழுமான்னு பாத்தீங்கன்னா, மார்ஸ் 1986 பாறைகளில் உயிரினம் இருக்கு, நுண்ணுயிர்கள் இருக்குன்னு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ பல கோடி ஸ்பேஸ் எக்ஸ் எடுத்தாங்களோ, நாசா எடுத்தீங்கனாலும், இஸ்ரோ எடுத்தாலும், எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணி மாஸ்க்கு போறது தான் பாக்குறாங்க. அங்கே உயிரினம் வாழ வைக்க முடியும்னு ஒரு பாக்குறாங்க. இந்த ஃபேக்ட் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுங்க. இந்த வரிசையில அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூட்ரான் ஸ்டார் மற்றும் பிளாக் ஹோல்ங்க, ரெண்டுமே வேற விஷயம் தான். ஆனா முதல் நியூட்ரான் ஸ்டார் பத்தி சொல்றேன். நியூட்ரான் ஸ்டார் என்னன்னா, ஒரு ஸ்டார், அதாவது ஏற்கனவே நல்ல பளிச்சுன்னு எரிகிற ஸ்டார் வந்துட்டு செத்துடுச்சுன்னா, அதாவது ஆஃப்டர் அ ஸ்டார் டேஸ், ஒரு ஸ்டார் வந்துட்டு வெடிச்சுச்சோ இல்லை கொலாப்ஸ் ஆயிடுச்சுனாலும் நியூட்ரான் ஸ்டார்னு ஒன்று ஃபார்ம் ஆகுங்க. அது பார்த்தீங்கன்னா செத்த ஸ்டாரோட கோர், அதாவது 10 கிலோமீட்டர் டயாமீட்டர் தாங்க இருக்கும். ஆனால் அதோட மாஸ் அதாவது அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா, நம்ம சன்னை விட பல மடங்கு அதிகமாக இருக்குங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க நியூட்ரான்ஸு எலக்ட்ரான்ஸ், ரொம்ப சயின்ஸ் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, நியூட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ் ரொம்ப டைட்டாக பேக் ஆயிருக்கும். அது அந்த 10 கிலோமீட்டர் டயாமீட்டருக்குள்ளேயே அவ்வளோ நியூட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ் ட்ராக் ஆயிருக்கும். அது வந்துட்டு சுத்துற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்பின்னிங் ஸ்பீடுன்ற சொல்லுங்க, அது வந்துட்டு 600 times per second. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு செகண்ட்ல ஒரு ஸ்டாரு 600 times சுத்துச்சுன்னா அது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை பாருங்க. இது வந்துட்டு அட்லீஸ்ட் நம்ம கிட் உள்ளன்னு சொல்ல முடியாது, சோலார் சிஸ்டம் பக்கத்தில் வந்தால் கூட நம்ம சோலார் சிஸ்டம் வந்துட்டு ரொம்பவுமே அதாவது அழியிற நிலைமை கூட போவாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கிலோமீட்டர் டயாமீட்டரில் அதை கை காமிக்கிறேன்னு பார்க்காதீங்க, 10 கிலோமீட்டர் டயாமீட்டரில் இருக்க ஒரு ஸ்டாரு அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அது ஒரு ரொம்பவுமே வேக இருக்கிற விஷயங்க. அதே இதில் பிளாக் ஹோல் பார்த்தீங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட்டுங்க. ஒரு ஹை ரேடியேஷன் இருக்கிற இடம், அதாவது ஹை கிராவிட்டி ஹை ரேடியேஷன் இருக்கிற இடம், அதுவும் நியூட்ரான் ஸ்டாருக்கு சிமிலர் தான், அதுவும் வந்துட்டு ரொம்பவுமே டேஞ்சரஸ். அதாவது ஒரு சின்ன பிளாக் ஹோல் நம்ம சோலார் சிஸ்டம்குள்ளே வந்தால் கூட கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச உலகம் நம்ம தெரிஞ்ச எல்லாமே அழிஞ்சிடும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, நிலாவில் ஃபுட் பிரிண்ட் பட்டுதுன்னா அது அழியவே அழியாதுங்க, பல கோடி வருஷம் ஆனால் கூட அழியாது. ஏன்னா அங்கே அட்மாஸ்பியர் இல்லை, அட்மாஸ்பியர் இருந்தாலும் காத்தடிச்சா ஃபுட் பிரிண்ட் எரர்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. மேலே காற்று இல்லாத காரணால ஃபுட் பிரிண்ட் அழியவே அழியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நேர் அனுப்பிச்சாங்க, மேலே போயிருக்காதான்னு சொன்னாங்க, இல்லை பல கேள்வி இருக்குது, அவர் போனாரா இல்லையா, இன்னும் கூட நிறைய சந்தேகங்களுக்கு இருக்குது. அவர் போனாரா இல்லையான்னு மேலே போய் இப்போ கூட நம்ம செக் பண்ணிக்கலாம், அவர் ஃபுட் பிரிண்ட் அங்கேயே எந்த இடத்துல வச்சாரோ அந்த இடத்துல ஃபுட் பிரிண்ட் அழியாமல் இன்னும் இருக்கும். இந்த வரிசையில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிளானெட்டு ஒரு பிளானெட்டே எடுத்துக்கிறோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளானெட், அதாவது வீனஸ்.
வீனஸ் பாத்தீங்கன்னா ஏர்த்தோட ட்வின் பிளானட்ன்றாங்க. அது வந்துட்டு என்னன்னா 243 ஏர்த் டேஸ் எடுக்குதுங்க, அதாவது ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ண. நம்ம ஏர்த் பாத்தீங்கன்னா ஒரு நாள்ன்றது பகல் காத்தால மதியம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள்ன்றது, அதுக்கு வந்துட்டு 243 நாட்கள் ஆகுதுங்க அது தன்னைத்தானே சுத்திக்க. ஃபேக்ட்ஸ் படி 117 டேஸ் பகல் மட்டுமே இருக்குமாங்க. இன்னொரு கெத்தான விஷயம் என்னன்றத பாத்தீங்கன்னா, வீனஸ் வந்துட்டு நம்ம ஏர்த்தோட பிரஷர் படி பாத்தீங்கன்னா 92% அதிகம்ங்க, அதாவது ஆல்மோஸ்ட் 100%. நம்ம ஏர்த்துக்கு நம்ம ஏர்த்துல நம்ம ஸ்விம்மிங் பூல்ல இல்ல ஏதாச்சும் ஒரு குளத்துல வந்துட்டு கொஞ்சம் கீழே டைவ் பண்ணி போனோம், நம்ம காதெல்லாம் வெடிக்கிற ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்க அழுத்தம், அதாவது அதோட அழுத்தம் வந்துட்டு 92% அதிகம், அதாவது சர்ஃபேஸ்லயே சொல்றேன். அதனால பாத்தீங்கன்னா அது ரொம்பவுமே ஒரு டேஞ்சரஸான பிளானட்டுங்க. அதாவது நம்ம எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம் ஒரு லிவிங் ஆப்ஜெக்ட் போனா கூட அதோட அட்மாஸ்பியர் கூட தாண்டி உள்ள போகுதுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நைட் டைம்ல வந்து நீங்க வானத்துல பாத்தீங்கன்னா நிலாதான் இருக்கிறது பளிச்சுன்னு தெரியும் இல்லைங்க, ஆனா நம்ம நைட் ஸ்கைல ரெண்டாவது பளிச்சுன்னு இருக்கிற ஆப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வீனஸ்ங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, ரெண்டு இரும்பு எடுத்து ஸ்பேஸ்ல நீங்க ஒன்னா சேர்த்தீங்கன்னா உள்ள ரெண்டுமே ஒட்டிக்கோங்க. பூமியில ஏன் ஒட்டலைன்னா நடுவில் ஏர் வாட்டர் பார்ட்டிகல் எல்லாம் வந்து நடுவுல ஜாயிண்ட் ஆயிடும் ரெண்டு இரும்பு ஒன்னா சேரும் போது. ஸ்பேஸ்ல அந்த மாதிரி இல்லை, ரெண்டு இரும்பு ஒன்னா சேர்ந்தா இல்ல ரெண்டு என்ன பார்ட்டிகல் எந்த மெட்டல் எடுத்தாலும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா ஒன்னா சேருவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நிலா எப்படி உருவாயிச்சுன்னா, பூமியிலேருந்து சின்ன சின்ன பீஸ் எல்லாம் வெடிச்சு இல்ல பூமில இருந்து வந்து அப்படியே ஆர்பிட்ல ரொட்டேட் ஆகி எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிலாவாயிருக்கு. இந்த வீடியோ பார்த்து எதாவது கத்துருப்பீங்கன்னு நினைக்கிறோங்க. அதாவது ஸ்பேஸ்ன்றது ஒரு சீக்கிரமா கவர் பண்ற டாபிக் இல்ல, அது ரொம்ப ஒரு பெருசான டாபிக். நாங்க இதுக்கு மேல நிறைய ஸ்பேஸ் வீடியோ போனோம்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்டில் தென், பை ஃப்ரம் ஜகா தாஸ்.